பிரதமர் நரேந்திர மோடி தில்லியின் இந்திய தொழில்நுட்ப கழகமான ஐஐடி ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். காணொலி மூலம் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் 2000 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்ற உள்ளார். குஜராத் மாநிலம் ஆசிரா கோகா இடையே ரோபாக்ஸ் முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நாளை திறந்து வைக்கிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியோடு நீர்வழி பாதைகளை ஒருங்கிணைக்கும் பிரதமரின் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த சேவையை பயன்படுத்தும் அப்பகுதி மக்களுடன் காணொலி மூலம் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ஆசிரா மற்றும் கோகாவுக்கு இடையே ரோபாக்ஸ் படகு சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் ஆசிராவிலிருந்து கோகா வரையிலான பயண தூரம் 370 கிலோமீட்டரிலிருந்து 90 கிலோமீட்டராக குறைவதுடன் பயண நேரமும் வெகுவாக குறையும். நாள் ஒன்றுக்கு 9000 லிட்டர் அளவிலான எரிபொருளும் மிச்சமாகும் என்பதுடன் வாகனங்கள் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடு புகையும் கட்டுப்படுத்தப்படும். மேலும் இந்த படகு சேவை மூலம் தெற்கு குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதியில் மிகப்பெரும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுச்சூழல் அடிப்படையிலான சுற்றுலாவும் மேம்பட இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. குறிப்பாக போர்பந்தர், சோம்நாத், துவாரகா உள்ளிட்ட இடங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் இந்த படகு சேவை வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையிலும் இந்த முனையம் அமையும் என எதிர்பார்க்கலாம்.